அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் நேரடி விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதிமுக அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதலில் காவல்துறையினர் உட்பட 50 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அளித்த புகாரின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 200 மேற்பட்டவர்கள் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் உதவி ஆய்வாளர் காசு பாண்டி கொடுத்த புகாரின் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் 200 பேர் மீதும், ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் 200 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிசிடிவி மற்றும் வீடியோ ஆதாரங்கள் மூலம் சென்னை காவல்துறை சிபிசிஐடி போலீசாரிடம் வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை ஒப்படைத்த நிலையில் அதிமுக கலவரம் தொடர்பான 4 வழக்குகளில் 2 வழக்குகளில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கில் சென்னை ராயப்பேட்டையில் சிபிசிஐடி அதிகாரிகள் நேரடி விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிபிசிஐடி டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையிலான குழுவினர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் விசாரணையை தொடங்கினர்.